வணக்கம். சமீபத்தில் ஒரு என்ஜினியரிங் மாணவன் வந்து என்னை மீட் பண்ணான். அவன் சொன்னான், 3 வருஷமாக ஒரு சப்ஜெக்டில் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு வரேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் படிக்கிறேன், அப்படி இருந்தும் என்னால் அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ண முடிய மாட்டேந்து, எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா, 6-7 மணி நேரம் படிக்கிறியா? ஆமாம், 6-7 மணி நேரம் படிக்கிறேன். அப்படி இருந்தால் கூட பாஸ் பண்ணலையா? ஆஹா, பண்ணல. சரி, அந்த 6-7 மணி நேரம் வந்து தொடர்ந்து படிப்பியா? ஆமாம், தொடர்ந்து படிப்பேன், புக்கை முன்னாடி வச்சுப்பேன். எக்ஸாக்டாக என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் சொல்கிறான், இல்லைங்க, எனக்கு கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் முன்னாடி புக்கை வச்சுப்பேன், படிக்கணும்னு தான் தோணும், படிக்கவும் ஆரம்பிப்பேன், ஆனால் என்னையும் அறியாமையோ மனசு வேற எங்கேயோ அலப்பாஞ்சிரும், அதனால எனக்கு வந்து அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இருக்காது அந்த 7 ஹவர்ஸு அப்படின்னு சொன்னான். சரி, மனசு அலப்பாயுதுன்னு சொல்லி சொல்கிற, அந்த எங்கே அலப்பாயும், எதை பற்றி யோசிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கொஞ்ச நேரம் பதிலே பேசலை. தோண்டி தோண்டி கேட்டப்போ அவன் சொன்னான், கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே, என் கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்காங்க, ரொம்ப அழகாக இருப்பா, என் கூட பேசவே மாட்டா, அவள் ஃபஸ்ட் ரோனா நான் லாஸ்ட் ரோ, ஆனால் அவள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் அப்படியே படிச்சுட்டு இருக்கிறப்பே மனசு என்ன மாதிரி தோண ஆரம்பிக்கும்னா, நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும், நாங்கள் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், அவள் என் கூட வந்து ரொம்ப நல்லா பழகிற மாதிரியும் அப்படியே கனவுல போயிடும். அந்த கனவு காண்றதுக்கு ரொம்ப சுகமாக இருக்குங்க. ஸோ நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுல திருப்பியும் மனசு புக்குக்கு வரத்துக்குள்ளே எனக்கு ஒரு சிரத்தையே இருக்க மாட்டேங்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, 6-7 மணி நேரம் பண்ணுறாரு, ஆனாலும் மனசு ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணிகிட்ருக்குது, பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கு. இதை தானே பகல் கனவுன்னு சொல்லுவோம் நம்போ. இன்னைக்கு வெற்றிக்கும் நம்மளுக்கும் நடுவில் இருக்கிற நிறைய தடைகளில் ஒரு பெரிய தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பகல் கனவுகள் தான். இந்த கனவில் லயிக்கிற மனிதர்களுக்கு அதனுடைய சுகத்திலேயே அப்படியே ஈர்க்கப்பட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, முழிச்சு அதிலிருந்து முழிச்சு நினைவுலகத்துக்கு வரப்போ எதற்கு இருக்கிற சேலஞ்சஸ், சவால்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது சமாளிக்கவே முடியாதது மாதிரி தோணும். இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் இந்த கனவுகளுக்குள்ளவே போயிட்டு அதில் இருக்கிற சுகத்திலேயே அவங்கள இழந்துருவாங்க. இன்னைக்கு மனிதர்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று செயல் மனிதர்கள், இன்னொன்று கனவு மனிதர்கள். இந்த செயல் மனிதர்களும் கனவு மனிதர்களும் பார்க்கறதுக்கு பழகிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சூழ்நிலை வரப்போ அந்த சூழ்நிலைகளில் அவங்களோட முகத்தை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருமே முற்றிலும் வேறுபட்டவர்கள். உதாரணம், உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு டீம் மீட்டிங் நடக்குது, அங்கே உங்களோட பாஸ், உங்களோட முதலாளி நீங்கள் செஞ்ச தப்பை பெரிய லெவலில் சுட்டி காமிச்சு திட்டுறாரு. அது திட்டுறப்போ வருத்தமாக இருக்குது. கனவு மனிதனுக்கும் வருத்தமாக இருக்கும், செயல் மனிதனுக்கும் வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த செயல் மனிதன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் நேரம் வருத்தப்பட்டுட்டு திருப்பியும் இந்த சூழ்நிலை வராத இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பான். அது அந்த வேலையை சரியாக செய்யறதுக்கான ஒரு திறமையை வளர்த்துக்கிறதா இருக்கலாம், இல்லை தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற தன்னோட சைடு, தன்னோட கருத்துக்களை எடுத்துரைக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை வளர்த்துக்கிறதா இருக்கலாம். எந்த செயலை அவன் செஞ்சா திருப்பியும் இந்த சூழ்நிலை வராது அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ அந்த செயலை எடுப்பான். இந்த கனவு மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இவனும் கொஞ்ச நேரம் வருத்தப்படுவான், செயல் மனிதன் மாதிரியே கொஞ்ச நேரம் வருத்தப்படுவான். ஆனால் அந்த வருத்தத்துக்கு அப்புறமா அவன் என்ன யோசிக்க ஆரம்பிப்பான்னா, செயலுக்கு போகாத மனசு, பேரலலா வேற ஒரு கம்பெனியில இவன் வேலை செஞ்சிட்டு இருக்க மாதிரியும், அங்கே அவனோட திறமைகளை பரிபூர்ணமாக ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரியும், அங்கே அவனோட முதலாளி இவனை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிற மாதிரியும், இந்த மாதிரி வேற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் இவன் ஹீரோவாகி அதில் இருக்கிற சுகத்தை அவன் அனுபவிக்கிறதுனால இப்போ இருக்கிற செய்ய வேண்டிய செயலை அவன் செய்யறது கிடையாது. அதனால் அவனுக்கு வெற்றிக்கு தூர தூர போவானே தவிர வெற்றியை அடைய முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நேயர்கள் நீங்கள் இப்போ உங்களை இனம் பிரிச்சுக்கோங்க, நான் செயல் மனிதனா இல்லை நான் கனவு மனிதனா. அடுத்த வாட்டி ஒரு சூழ்நிலை வருது, உங்களை பேச சொல்கிறாங்க, இல்லை அடுத்த வாட்டி பேசுகிறேன் சொல்லிட்டு தட்டி போடுற ஆளா,
அதுக்கப்புறமா கனவுல லைக்கிற ஆளா நான் இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு இல்ல அந்த பயத்தை உதறிட்டு நீங்க ஒரு அந்த செயல்ல இறங்கி மைக்கு பிடிச்சி நான் பேசுறேன்னு இறங்குற ஆளா நீங்க யாருன்றத இனம் பிரிச்சுக்கோங்க, செயல்ல இறங்கிக்கோங்க. ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் யோசிச்சு பாருங்க, நீங்க கனவு காண்றீங்களா இல்ல செயல் படுறீங்களா. இந்த கேள்வியை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களோட பிரச்சனைகள் உங்களோட வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாகும். நன்றி, வணக்கம்.